நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போகிறோம் வாட் இஸ் கலர் விஷன் அண்ட் வாட் இஸ் நைட் விஷன் நம்ம ஆச்சரியப்படுவோம்ல விஷன்னா ஒன்று தான் உண்டு ஏதோ பார்ப்போம் அப்ஜெக்ட்ஸை பார்ப்போம் அதை தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் சில சொல்லுவாங்க மேம் எனக்கு எப்பவுமே கண் நல்லா தெரியும் ஆனால் வந்து இந்த இருட்டிருச்சுனாக்க ஒரு ஏழு மணி ஆகிடுச்சுனாக்கா சுத்தமாக கண் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நாட் அ வெரி காமன் திங் பட் நம்ம பார்க்குறோம் அதை அண்டு அது பெரிய விஷயமாக கூட சம்டைம்ஸ் ஆகும் ஏன்னா அது வந்து தட்டி விழுந்துருவாங்க சோஃபாவில் தட்டி விழுந்துருவாங்க நைட் லேம்ப் இல்லைல்ல இல்லை அப்படின்னாக்கா நல்லா வெளிச்சத்த வெளிச்சம் போட்டு தான் அவங்க தூங்குவாங்க ஒரு டியூப் லைட் வரும்போது போட்டு ஆன் பண்ணி தான் அவங்க தூங்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக டார்க்னஸில் சுத்தமாக கண்ணு தெரியாது இது எதுனாலன்னு நம்ம நம்ம கவனிக்கலாம் இன்றைக்கி ரொம்ப காமன் இது வந்து வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி வைட்டமின் ஏ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் நைட் விஷன் நம்ம ரெட்டினால் பத்து லேயர்ஸ் இருக்குது அதில் ஒரு லேயர் வந்து ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் த ராட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஃபார் நைட் விஷன் கோன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் கலர் விஷன் ஸோ இன்றைக்கி நம்ம நைட் விஷன் பாதிப்புகள் அண்ட் கலர் விஷன் பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் எளிமையான முறையில் நம்ம பார்க்கலாம் ஸோ அப்படி சொன்ன உடனே ஃபஸ்ட் திங் இல் லுக் அட் நம்ம ஒன்று வந்து கண்ணை பார்த்தாலே வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி சிவியராக இருக்கவங்களுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பல மாற்றங்கள் கண்ணில் இருக்கும் கண்ணில் வந்து இந்த வெள்ளை போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அது விளையாகவே இருக்காது அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி மாதிரி மட்டி கஞ்சங்கிட்டவாக சொல்லுவோம் மட்டினாக்க ஒரு மாதிரி மண் மண் கலர் தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ஒரு மஞ்சள் கலர் ஒரு மாதிரி கிரே கலராக இருக்கும் அது நல்லா பளிச்சுன்னு நல்ல விளையா இருக்காது அவங்களுக்கு அது ஒன்று ரெண்டாவது வந்து காஞ்சி போயிட்டு இந்த தெர்மோக்கால் உண்டு பார்த்திங்களா அந்த தெர்மோக்கால் திட்டு த ஆல் நோ அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் ஒரு இது வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்க முடியும் அது பேர் பிட்டாட் ஸ்பாட்ஸ் அதை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் அந்த மாதிரி ஓகே இவங்களுக்கு வந்து வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது தவிர வந்து கண்ணை டைலைட் பண்ணிவிட்டு நம்ம ரெட்டினாவை பார்த்தோம்னா ரெட்டினா வந்து நார்மல் ரெட்டினா வந்து ஆரஞ்சிஷ் ரெட் கலரில் இருக்கும் நல்ல ஒரு சிகப்பு கலரில் ஆரஞ்சிஷ் சிகப்பு கலரில் இருக்கும் அது பார்த்தாலே ஒரு நல்ல ஒரு ஒரு எக்ஸைட்டிங்காக ஒரு நல்ல கலராக இருக்கும் ஆனால் வந்து இப்போது இந்த இந்த வைட்டமின் ஏ சிவியர் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு கிரே கலராக இருக்கும் ஸோ நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணிட்டே நம்ம சொல்லிடுவோம் உங்களுக்கு வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருக்குது இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு த்ரீ த்ரீ வீக்ஸ் முன்னாடி கூட ஒரு லேடிக்கு அவங்க ஒரு பையன் சொன்னேன் அவங்க அம்மா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாங்க அது எப்படி மேடம் நீங்கள் ப்ளட் டெஸ்ட் பண்ணாமல் வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சின் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க நல்ல கேள்வி தான் அது ஏன்னா எல்லாமே நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி தான் சுகர் எவ்வளோ இருக்குது விட்டமின் ஏ நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம் விகின் டூ திஸ் வைட்டமின் ஏ டி இது வந்து எஸ்டிமேஷன் பண்ண முடியும் ப்ளட் டெஸ்ட்டில் கூட ஆனால் நம்ம கிளினிக்கலி இட் சில் வீ கேன் ஃபைண்ட் அவுட் அப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணேண்ணா உங்களுக்கு இல்லைங்க கிளினிக்கில் நிறைய மாற்றம் இருக்குது மண்டிகன்ஜங்கா பிடார்க் ஸ்பாட்ஸ் உள்ளே வந்து இந்த ரெட்டின்னா கிரே கலரில் இருக்குது ஓ அப்படியே மேடம் கண்டுபிடிச்சிடலாமா கிளினிக்கல் அக்யூப்மெண்ட் வந்து வேணும் அதுக்கு அது வந்து பார்த்து நம்ம கண்டுபிடிப்போம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ அதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது நிறைய நிறைய வித விதமான காய்கறிகளாம் சாப்பிட்லாம் உங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் பண்ணுவோம் கேரட் சாப்பிட்லாம் கேபேஜ் சாப்பிட்லாம் அப்புறம் வந்து இந்த எல்லா க்ரீன் லீவ்ஸ் அந்த கீரை வகைகள் அப்புறம் முருங்கைக்காய் அது ரொம்ப ரொம்ப ரிச் இன் வைட்டமின் ஏ முரு அப்புறம் முருங்கை இலை கூட முருங்கை இலை தினமும் அவங்க பண்ணி கொடுக்கலாம் வெரி ரிச் இன் வைட்டமின் ஏ அப்புறம் வந்து வைட்டமின் ஏனாக்கா இந்த தாவரத்துலேருந்து வர்றது வந்து பீட்டா கரோட்டின் தான் ஒன்று வரும் அதை நம்ம உடம்புக்குள்ளே எடுக்கும்போது இட் கெட்ஸ் கன்வெர்டட் இன்ட்டு வைட்டமின் ஏ பட் பட் அந்த அசைவம் இருக்குது பார்த்தீங்களா மீன் அதெல்லாம் அதில் வந்து வைட்டமின் ஏ ரெட்டினால் இருக்கும் பட் நம்ம இந்த பப்பாளிப்பழம் அப்புறம் வந்து இந்த புஷனிக்காய் மஞ்சள் புஷினிக்காய் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது அதில் உள்ள பீட்டா கரோட்டீன் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு வைட்டமின் ஏ தென் வீ கேன் யூஸ் தட் அப்புறம் வந்து இந்த பால் சாப்பிட்லாம் அவங்க அப்புறம் இந்த சீஸ் அப்புறம் முட்டை சாப்பிட்லாம் முட்டை சாப்பிட்றவங்க முட்டை சாப்பிட்லாம் ஈரல் அப்புறம் மீன் இதெல்லாம் வெரி ரிச் இன் வைட்டமின் ஏ சில மீன்களோட ஈரலில் அவ்வளோ வைட்டமின் ஏ உண்டு அவங்க அந்த மீன் அது காட் லிவர் ஆயில் ஷாக் லிவர் ஆயில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மீன் எண்ணெய் மீன் அண்ட் நைஸ் வெரி வெரி ரிச்சின் வைட்டமின் ஏ அது அவங்க இட் இஸ் கிவன் அந்த ஃபார்ம் ஆஃப் கேப்சூல் மாதிரி வரும் அது அது அவங்க எடுத்துக்கலாம் ஸோ இது ஒன்றும் பெரிய ஒன்று வந்து நம்ம நம்மளுடைய நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறத நம்ம அதை மா மாடிஃபை பண்ணி தினமும் இதில் வந்து கொஞ்சம் கீரை கொஞ்சம் பப்பாளி பழம் கொஞ்சம் வந்து கேரட் இந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கலாம் நிறைய பால் குடிக்கலாம் சீஸ் எடுத்துக்கலாம் தயிர் சாப்பிட்லாம் மோர் சாப்பிட்லாம் அப்படிலாம் பண்ண நம்மளுடைய ஃபுட்டை நம்ம மாற்றி பண்ண ஆரமிச்சுட்டோன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வைட்டமின் டெஃபிஷியன்ஸே சரியாயிடும் அதாவது அவங்களுக்கு மாலை கண் நோய் இம்ப்ரூவ் ஆகிடும் இந்த ரெட்டினா கொஞ்சம் கொஞ்சமாக ஆரஞ்சு கலராக வர ஆரம்பிக்கும் பட் டேக்ஸ் டைம் அது ஒரு நாள் ரெண்டு நாளெல்லாம் வராது நம்ம எல்லாமே டக்குன்னு ஆகும்னு நான் நினைக்கிறோம் அப்படி கிடையாது சில மாதங்கள் ஆகும் சில சில வருஷங்கள் கூட ஆகும் ஏன்னா பல வருஷம் அவங்களுக்கு அந்த ப பிரச்சனை இருந்திருக்கும் ஸோ அது வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது கொஞ்சம் சரியாக வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க அந்த நைட் விஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வேறு வியாதி இருக்கலாம் பைட்ட இந்த ரெட்டினாவில் ரெட்டினைட் இஸ் பிக்மெண்ட் டோஸானு ஒன்று உண்டு அப்புறம் அதை தவிர மற்ற ரெட்டினால் கொளாறுகள் இருக்கலாம் அவங்களுக்கு வந்துட்டு டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் இருக்கலாம் அவங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த மாலைக்கண்ணு நோய் இருக்கும் அப்போது வந்து அவங்க அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் செல்லுறதுக்கெலாம் கிடையாது சில இது செல்லதுக்கெலாம் இன்னும் கண்டுபிடிக்கலை பட் அது வந்து அது ஜெனட்டிக் ஆல்சோ சம்டைம்ஸ் எல்சே மேடம் தாத்தாக்கு இருந்தது இந்த மாலைக்கண்ணு நோய் அப்புறம் அப்பாக்கெல்லாம் இல்லை ஆனால் எனக்கு இருக்குது அப்படியே நம்ம ஈஸியாக நம்ம ஃபேமிலி ஃபெமிலியில் ட்ரீ ஒன்று போடுவோம் அம்மா அப்பாவுக்கு யாருக்கு இருந்தது அந்த மாமாவுக்கு இருக்குது சித்தப்பா கிடையாது அந்த மாதிரி சில இது கொடுப்பாங்க ஃபேமிலி ட்ரீ மாதிரி ஒன்று போடுவோம் யார் யாருக்கெல்லாம் இருந்ததுன்னு அதில் கண்டுபிடிச்சிடலாம் அது ஜெனெடிக் ஐ இஸ் கோயிங் இந்த ஃபார்ம் ஆஃப் குரோமசோம்ஸில் போதது அப்படின்னா அதுக்கு நம்ம கவுன்சிலிங் பண்ணுவோம் அதுக்கும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நம்ம சொல்லி கொடுப்போம் ஸோ இந்த நைட் விஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம நைட்டில் நம்ம போகும்போது எல்லாமே கலர் ஒன்றாலும் நம்ம நைட்டில் பார்க்க முடியாது ஒரு லைட் இருந்தால் கூட நம்ம எல்லாமே ஷேட்ஸ் ஆஃப் தான் பார்ப்போம் நம்ம சாம்பல் கலர் அண்ட் அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் பிரைட் சாம்பல் கொஞ்சம் டல் சாம்பல் அப்படி தான் நம்ம பார்ப்போம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் பார்க்க முடியும் நைட்டில் தட் இஸ் நைட் விஷன் இப்போ கலர் விஷன் நம்ம கோன்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்னு ஒரு லேயர் இருக்குது அந்த ரெட்டினால் அதில் கோன்ஸ் வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலர் விஷன் கலர் வந்து வி ஆல் நோ விப்ஜிஆர் வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்ச் அண்ட் ரெட் அதுதான் அந்த அந்த ஸ்பெக்ட்ரம் லைட் ஸ்பெக்ட்ரமில் இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்குது நம்மளுக்கு தெரியும் வானவில்ல்கள் கூட நம்ம பார்க்கலாம் அந்த ஸ்பெக்ட்ரத்தை ஸோ அது வந்து நம்ம காலையில் வந்து நம்ம சன்லைட் இருக்கும்போது அதுக்கு வெளிச்சம் வேணும் சன்லைட் இருக்கும்போது நம்ம இந்த கலர்ஸ்லாம் அழகாக பார்க்குறோம் அண்ட் வியர் ஸோ யூஸ் டு இட் நம் வி டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆல்சோ அது இல்லாதவங்களுக்கு தான் அதை பற்றி பாவம் தே வி ஃபைண்ட் அவுட் அது தர் அ வேரியஸ் வேஸ் ஆஃப் ஃபைண்டிங் இட் அவுட் இப்போ கலர் விஷன் வந்து அஃப்கோர்ஸ் அது ரொம்ப அழகாக இந்த உலகம் ரொம்ப அழகாக இருக்குது அதை நம்ம அதோடைய இப்போ இப்போ எல்லா பியூட்டிஃபுல் கலர்ஸில் இருக்குது நல்ல எல்லாமே நம்ம நம்ம பார்க்குறோம் அதை நம்ம என்ஜாய் பண்ணுறோம் தட் இஸ் நத்திங் ராங் இன் தேட் அதுக்கு கடவுள் படைத்த ஒரு பெரிய ஒரு இது அது எல்லாமே கலர் விஷன் எல்லா ஜந்துக்களுக்கும் கலர் விஷன் கிடையாது அதுவும் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க சில சில மீன்களுக்கு சில ரெப்டைல்ஸ் அதாவது இந்த முதலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெலாம் கலர் விஷன் கிடையாது சம் ஆஃப் தெம் சி ஓன்லி பிளாக் அண்ட் ஒயிட் ஸோ காடஸ் கிவன் இஸ் அ வெரி நல்ல ஒரு இது பண்ணியிருக்காரு நம்ம இந்த அழகான ஒரு உலகத்தை நம்ம எல்லா விதமான கலர்ஸ்லையும் நம்மளால் பார்க்க முடியும் இப்போ கலர் பிளைண்ட்னஸ் சிலருக்கு உண்டு அது கோன்னு கோன்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது கொஞ்சம் டெஃபிஷியன்ட் சரியாக அந்த கோன்ஸ் இல்லை அதில் சில மாற்றங்கள் இருக்குது அது டெஃபிஷியன்ஸ் அதில் இருக்குன்னா நம்மளுக்கு கலர் விஷயம் கொஞ்சம் சரியாக இருக்காது அது வந்து ரெட் க்ரீன் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கலாம் இல்லைனா ப்ளூ எல்லோ கலர் பிளைண்ட்னஸ்ஸாக இருக்கலாம் சில பார்ஷியல் கலர் பிளைண்ட்னஸ் சிலருக்கெலாம் டோட்டல் டோட்டலாக ஒன்றுமே தெரியாது கலரே தெரியாது அவங்களுக்கு வெறும் அவங்க கிரே கலராக தான் அவங்க பார்ப்பாங்க அப்படியும் இருக்கலாம் இது வந்து பீப்புள் கேன் லீவ் எதுவும் நான் அந்த கலர் பிளைண்டாக இருக்கிறவங்க இதே லீவ் நார்மல் லைஃப் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் சில ஆக்குபேஷனில் அவங்கள எடுக்க மாட்டாங்க அதாவது இப்போ பைலட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம நம்ம ஏரோப்ளைன் பைலட்ஸ் பைலட்ஸ் ஜாப்லாம் அவங்களுக்கு கடை அவங்க கொடுக்க மாட்டாங்க அதுமாரி என்ஜின் ட்ரைவர் சில முக்கியமான டிரைவர்ஸ் ப்ரொஃபஷ்னல் டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கல்வி விஷன் இருக்கணும் ஏன்னா அது விஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம டிராஃபிக் சிக்னல்ஸ் பார்க்குறோம் மற்ற இதெல்லாம் பார்க்குறோம் அதுக்கு கலர் விஷன் ரொம்ப முக்கியம் ஸோ மாதிரி ஜாப்ஸ்கெல்லாம் அவங்க வருவாங்க நம்மக்கிட்ட கம்ப்ளீட் ஐ செக்அப்க்கு வருவாங்க இந்த பிஃபோர் தேர் எம்ப்ளாய்ஸ் அவங்க அவ சில சமயத்தில் சில கோர்ஸ் பண்ணுறது கூட ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க கம்ப்ளீட் ஐ செக்அப் பண்ணும்போது கலர் விஷனும் அது ஒன் ஆஃப் த செக் பண்ணுறதா இருக்கும் அப்போ நம்ம பார்த்துட்டு நம்ம எல்லாம் நல்லா இருந்துச்சா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம் கலர் விஷன் டெஃபி டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னாக்கா அதுவும் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கலர் டெஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்குன்ட்டு அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அது அது சம்திங் நோன்னு இஷியா ரஸ் சாட் சாட்ஸ்னு ஒன்று ஒன்று ஒரு புக்காக வரும் அது அந்த புக்கில் வந்து நிறைய பிளேட்ஸ் இருக்கும் முப்பத்தெட்டு பிளேட்ஸ் இருக்கும் அதில் விதவிதமான பேட்டர்ன்ஸ் இருக்கும் சில நம்பர்ஸ் எல்லாம் கூட இருக்கும் அது வந்து பேக்ரவுண்டோடு அது மர்ஜ் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து கல் நல்ல கலர் விஷயம் இருக்கவங்க தான் பார்த்த உடனே அது நைன் என்ன நம்பர்னு கேட்போம் இல்லைனா இது என்னதுன்னு கேட்போம் அவங்க அது நைன்னு சொல்லுவாங்க வாட் எவர் நம்பர் இஸ் தேர் அப்புறம் நாலஞ்சு பிளேட்ஸ் தள்ளிட்டு இது என்னதுன்னு கேட்போம் அவங்க அந்த நம்பர்ஸ் சொல்லுவாங்க அப்புறம் சில ட்ரேஸ் பண்ண சொல்லுவோம் சில பாத்வே மாதிரிலாம் இருக்கும் அந்த பிளேட்டில் இதுலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்க்கு வாங்கன்னு சொல்லுவோம் அது க்ரீனாக இருக்கும் இல்லைன்னா ஆரஞ்சாக இருக்கும் வாட் எவர் அது மல்டிபிள் ஷேட்ஸில் இருக்கும் அது ஸ்பெஷல் ஷேட்ஸ் அது இப்போ ஸ்பெஷல் பிளேட்ஸ் அது பேர் இஷியா இஷியாராஸ் பிளேட்ஸுன்னு ஸோ அது வரும்போது நாங்கள் அது மாதிரி பார்த்து முப்பத்தெட்டு பிளேட்ஸும் நாங்கள் செக் பண்ணுவோம் ஒவ்வொரு கண்ணாக செக் பண்ணுவோம் வலது கண்ணை செக் பண்ணுவோம் இடது கண்ணை செக் பண்ணுவோம் அப்புறமா தான் நம்ம ரிப்போர்ட் கொடுப்போம் அந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இல்லை கலர்வேஷனில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம கொடுப்போம் அதுக்கு வந்து இப்போ அந்த அந்த தொழில் எடுக்காமல் நம்ம மற்ற தொழில் எவ்வளோ இருக்க நம்ம பண்ணலாம் அது அது தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல் எனி கோர்ஸ் வீ கேன் டேக் அண்ட் எனி வீ கேன் டூ எனி கோர்ஸ் படிக்கிறது பற்றி எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ அது கஞ்சினட்டலாக இருக்குது அது ஜெனட்டிக்காக இருக்குனாக்கா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது பட் அது ரிட்டனாக சில பிரச்சனை மூலமாக அந்த கலர் விஷன் பாதிக்கப்பட்டிருந்துச்சுனாக்கா அது ட்ரீட்டபுளா இல்லையா அதுக்கு 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 ஒரு நல்ல ஒரு மருத்துவம் இருக்கா இல்லையா நம்ம பார்த்துட்டு அதுக்கு தேவைப்பட்ட மருத்துவம் நம்ம பண்ண முடியும் ஸோ நத்திங் டு ஒரி நம்ம இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இது வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நைட் விஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம ஆனால் அவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அதாவது நைட் விஷன் இல்லாதவங்க நல்ல ஒரு எப்போவுமே ஒரு டியூப் லைட் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ தட் தி டோன்ட் ஃபால் டவுன் அது விழுந்துடாமல் இருக்கணும் எது மேலே அடி விழுந்து தட்டி விழுந்துடக்கூடாது நைட்டில் டிராவல் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்க நைட்டிலெலாம் வண்டியெல்லாம் ஓட்ட முடியாதவங்க ஸோ இதெல்லாம் இருக்குது ஸோ அது நம்ம பார்த்து நம் அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுப்போம் அதுமாதிரி இப்போ கலர் விஷன் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி மாதிரி ஜாப்ஸ்க்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம் மற்ற மற்ற இவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சமயத்தில் பிஃபோர் தே டேக் தம் ஃபார் ஏர்லைன்ஸ் ஏர்லைன்ஸ் ஜாப்ஸுக்கெல்லாம் அவங்க வருவாங்க ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வருவாங்க அப்போ அந்த கலவிஷன் செக் பண்ணிவிட்டு நம்ம அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்து கரெக்டாக நம்ம சொல்லுவோம் ஸோ தேர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஏபிள் டு டூ இட் ஸோ நத்திங் டு வரி இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இதுக்கு நான் மோஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் இருக்குது நம்ம பண்ண முடியும் இந்த ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்